பழைய இல்லஸ்ட்ரேட்டர் வெர்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் கம்ப்ளைண்ட்டை என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மல்டிபிள் பேஜஸ் இல்லஸ்ட்ரேட்டரில் ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரே ஒரு பேஜ் மாதிரி ஓப்பன் ஆகும், அதாவது இப்போ ஆர்ட் போர்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, முதல்ல வந்து ஒரே ஒரு ஆர்ட் போர்டு தான், அந்த ஆர்ட் போர்டை வந்து உங்களுக்கு எவ்வளோ பெரிய பேஜ் வேணுமோ அதை 2வோ இல்லை 4வோ கைடு யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ தேங்க்ஃபுல்லி CS4 வெர்ஷன்லேருந்து உங்களுக்கு எப்படி வருது அப்படின்னா ஆர்ட் போர்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா மல்டிபிள் பேஜஸ் வந்து இதில் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும் ஈஸியாக. ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆர்ட் போர்ட்ஸ்னால் என்ன, எப்படி வந்து அதை ஒர்க் பண்ணுறது, எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறேன். கண்ட்ரோல் என் கொடுக்குறேன். நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணோன்னா இதுக்கு நான் நேம் பார்த்தீங்கன்னா ஆர்ட் போர்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்களா, நம்பர் ஆஃப் ஆர்ட் போர்ட்ஸ் டிஃபால்ட்டாக அது வந்து உங்களுக்கு ஒன்று தான் இருக்கும். எத்தனை ஆர்ட் போர்ட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் டிஃபைன் பண்ணும். நான் இப்போ எவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு 4 கொடுத்துட்றேன். 4 கொடுத்தோன்னே இங்கே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ்லாம் எனேபிள் ஆயிரும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரிட் பை ரோ, கிரிட் பை காலம்னு ஒன்று இருக்குது, அரேஞ்ச் பை ரோ, அரேஞ்ச் பை காலம், சேஞ்ச் டு ரைட் டு லெஃப்ட் லே அவுட். இது என்னென்னு வச்சுங்களேன், கிரிட் பை ரோ அதாவது நான் ஒவ்வொரு ஆர்ட் போர்ட் நான் க்ரியேட் பண்ணும்போது லெஃப்ட் ரைட்டு அதுக்கப்புறம் வந்து பாட்டம் அதுக்கப்புறம் ரைட் இந்த மாதிரி வரும் சரிங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா கிரிட் பை காலம், காலம் வைஸ் வந்து உங்களுக்கு ஆர்ட் போர்ட் க்ரியேட் ஆகும். இது பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ரோ, இது வந்து எல்லாமே காலம் வைஸ். இந்த மாதிரி நம்மளுக்கு எப்படி ஆர்ட் போர்ட்ஸ் ஃபார்ம் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணுறது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆர்ட் போர்டுக்கு இடையில் எவ்வளோ ஸ்பேசிங் அது நீங்கள் இங்கே டிஃபைன் பண்ணிக்கலாம். இங்கே வித் அண்ட் ஹைட்டு இதெல்லாமே நீங்கள் பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு நான் இதெல்லாம் எதுவும் டச் பண்ணல, ஜஸ்ட் இதை மட்டும் நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஓகே கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக 4 ஆர்ட் போர்ட்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. ஒவ்வொரு ஆர்ட் போர்டுக்கு இடையில எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்பேசிங் நம்ம 20 pixels கொடுத்தோம் இல்லையா, அது க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ இந்த கர்சர் கவனிங்க, இது வந்து ஃபஸ்ட் ஆர்ட் போர்ட், செகண்டு, தேர்டு, ஃபோர்த். நான் ஒவ்வொரு ஆர்ட் போர்டு செலக்ட் பண்ணும்போது ஒரு அவுட்லைன் மாதிரி உங்களுக்கு ஹைலைட் ஆகுதா. ஸோ இது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற ஆர்ட் போர்ட் இப்படி தான் வந்து கிரிட் பை ரோ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் செலக்ட் ஆகும். இப்போ ஆக்சுவலாக வந்து எது 1 and 2, 3, 4 எனக்கு கரெக்டாக தெரில. ஸோ ஜஸ்ட் ஒரு இதுக்காக நான் என்ன பண்ணுறேன், டைப் டூல் எடுத்துகிட்டு இங்கே வந்து நான் 1னு டைப் பண்ணுறேன். இதோட சைஸ் நான் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன் விசிபிளாக இருக்கிறதுக்கு. ஓகேவா, 1. அடுத்து வந்து இது 2வது ஆர்ட் போர்டு, மூணு. இப்போ உங்களுக்கு தெரியுதா நம்ம ப்ரீவியஸ் இதிலலாம் வந்து ஸ்மார்ட் கைட்ஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 3 வந்து கரெக்டாக அந்த பாட்டமோட அலைன் ஆகிறது, அதேமாதிரி மேலே 2வோட அலைன்மெண்ட் இன்டர்செக்ட் ஆகும். இதுதான் வந்து ஸ்மார்ட் கைட்ஸ் வந்து எனக்கு எப்போவுமே வந்து அது இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதாவது கரெக்டாக நம்ம மேட்ச் ஆகிருக்கா, அலைன்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் கரெக்டாக யூஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ இப்போ இது 4 ஆர்ட் போர்ட் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இது எப்படி நீங்கள் நேவிகேட் பண்ணலாம் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இங்கே பாருங்கள் நம்பர் ஆஃப் ஆர்ட் போர்ட்ஸ், இது ஆர்ட் போர்ட் நேவிகேஷன் இருக்குல்லையா. இதை போயிட்டு நான் 1 கிளிக் பண்ணால் 1 வரும், 2, 3, 4. ஓகே, அகெயின் நான் 1 கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு இப்படி கூட நீங்கள் போகலாம். நெக்ஸ்ட் 3, 4, 3, 2, 1. ஸோ 1லேருந்து கடைசியாக போகணும் அப்படின்னா லாஸ்ட் கொடுங்க, மறுபடியும் ஃபஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அது வந்துடும். இந்த மாதிரி ஆர்ட் போர்டை என்னால் நேவிகேட் பண்ண முடியும். அடுத்தது எது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆர்ட் போர்டு வந்து நீங்கள் என்ன சைஸ் க்ரியேட் பண்ணுறீங்களோ எல்லா பேஜும் அதே சைஸ் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதை வந்து உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண முடியும். இப்போ வந்து ஃபார் இன்ஸ்டன்ஸ்க்கு நான் இது பிக்சல்ஸில் தான் இது வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஸோ ஒரு வெப்சைட் நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு லோகோ வேறு சைஸ் இருக்கும், வெப் பேனர் வேறு சைஸ் இருக்கும். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இது ஆர்ட் போர்டை நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா டூல் பார் இருக்கு இல்லையா, டூல் பாக்ஸ்,
டூல் பாக்ஸில் கீழே வாங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா ஆர்ட்போர்ட் டூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ப்ளஸ் ஓ, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நான் எந்த ஆர்ட் போர்டில் ஃபஸ்ட்டு நான் செலக்ட் பண்ணியிருந்தனோ அது ஹைலைட் ஆயிரும். இப்போ இது நீங்கள் கிளிக் பண்ணும்போது இங்கே பார்த்துக்கலாம், மேலே வந்து லேபிள் மாதிரி ஒன்று வந்திருக்கு. இது வந்து 01 ஆர்ட் போர்டு 1. ஒவ்வொன்றுக்கும் ஆர்ட் போர்ட் நேம் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த டூலில் செலக்ட் பண்ணோடனையும் மேலே அதுக்கு என்னெல்லாம் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட் அண்ட் வித்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஆர்ட் போர்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1000 பிக்சல்ஸ் வைட் இருக்குது, ஹைட் வந்து 400 பிக்சல்ஸ் இருக்குது. இப்போ இதை நான் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே நான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன்னா, எனக்கு இதை கொஞ்சம் நான் சின்னது பண்ணிக்கிறேன். நீங்கள் சின்னது பண்ண பண்ண பார்க்கலாம், ஒரு சின்னதாக வித் அண்ட் ஹைட் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ணுறீங்களோ அதோட இன்ஃபர்மேஷன் அங்கே வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லோகோவுக்கு நான் பண்ணணும். ஸோ லோகோனால் நான் நல்லாவே ப்ரொபோஷனட்டாக குறைச்சிட்றேன். இது ஒரு லோகோவாக இருக்கட்டும், இதை என்னால் மூவ் பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா ஒரு வெப் பேனர். அப்போ இதை வந்து நான் அதே மாதிரி கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு, தெரியுதா? இது வந்து நான் கொஞ்சம் பெருசாகவே பண்ணிக்கிறேன். எப்படின்னா ஹைட் வந்து ஒரு 300, ஹைட்டு வித்து வந்து ஒரு 600, தெரியுதா? இந்த மாதிரி என்னோடய ஆர்ட் போர்டை வந்து நான் சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ இது வந்து 2ல இருக்கும், இது 3ல இருக்கும், இது வந்து 4. இப்போது இதெல்லாம் நான் பண்ணதுக்கப்புறம் கூட 1 2 3 4. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆர்ட் போர்டை உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், சைஸை அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகே, இப்போது ப்ராக்டிக்கலாக நம்ம ஒரு ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். இங்கே நான் ஆர்ட் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணியிருக்கேன், சரியா? இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஆர்ட் போர்ட் டூல் இருக்கு இல்லையா, இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன வந்துடும், இந்த ஆர்ட் போர்ட் செலக்ட் ஆயிரும், ஆர்ட் போர்டோட நேம் வந்துடும். இதில் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வித் அண்ட் ஹைட்டு, ஆர்ட் போர்டு நேம் நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்னா ஆர்ட் போர்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதோடய போர்ட்ரேட், இப்போ வந்து இது ஓரியன்டேஷன் போர்ட்ரேட்டாக இருக்குது. இதில் நீங்கள் லேண்ட்ஸ்கேப்பாக மாற்றணும் அப்படின்னா இங்கே மாற்றிக்கலாம், போர்ட்ரேட் அண்ட் லேண்ட்ஸ்கேப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதோட சைஸை மாற்றணும் அப்படின்னா ப்ரீசெட்ஸ் இன்பில்டாக சில சைஸஸில் இருக்குது, லெட்டர் A4 இந்த மாதிரி. இப்போ மாற்றினீங்க அப்படின்னா ஆர்ட் போர்டு ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஆனால் இது இப்போ நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, ஆர்ட் போர்டு மட்டும்தான் மாறும், சைஸ் மாற்றினீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற கண்டென்ட்ஸில் அப்படியே தான் இருக்கும். அதை நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணி ப்ரொபோஷனேட்டாக எல்லாத்தையும் நீங்கள் ஸ்கேல் பண்ணி என்ன பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே வந்து ஆர்ட் போர்டு ஆப்ஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நீங்கள் பார்த்தது தான், இதில் ஆர்ட் போர்டோட நேம் இருக்கும், வித் அண்ட் ஹைட் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன சைஸில் ஆல்ரெடி அது இருக்குது, வித்து 640, ஹைட்டு 960 இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே அதே மாதிரி தான் ஓரியன்டேஷன், லேண்ட்ஸ்கேப், போர்ட்ரேட் இது எல்லாமே இருக்கும், சரியா? ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நீங்கள் இங்கே கூட பண்ணிக்க முடியும். இப்போது இங்கே அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா நியூ ஆர்ட் போர்ட், இதை நான் கிளிக் பண்ணேன்னு வச்சுங்களேன், தெரியுதா? செகண்ட் ஆர்ட் போர்ட், தேர்டு, ஃபோர்த், இந்த மாதிரி ஒரு டூப்ளிகேட், அதாவது இப்போ ஒரு 2-fold ப்ரௌசர்ஸ் இருக்குதுன்னு வைக்கலாம், 1 2 3 4 பேஜஸ் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி டைமில் நீங்கள் எங்கள் ஆர்ட்போர்ட் க்ரியேட் பண்ணிக்க முடியலாம். இப்போது இது பண்ணதுக்கப்புறம் இதை மேனேஜ் பண்ணணும்னு வச்சுங்களேன், இங்கே நேமிங்லாம் இருக்குது. இன்னொரு முக்கியமான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆர்ட் போர்ட் பேனல், எப்படி லேயர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா லேயர்ஸ் பேனல் அப்படின்னு ஒன்று இருக்குமோ அதே மாதிரி ஆர்ட் போர்டுக்கு ஆர்ட் போர்ட் பேனல்னு ஒன்று இருக்குது. அது நீங்கள் எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னா விண்டோஸில் இங்கே ஆர்ட் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், இங்கே பாருங்கள் ஆர்ட் போர்ட்ஸ். இப்போ நம்ம இங்கே ஆல்ரெடி க்ரியேட் பண்ணது தான், 4 ஆர்ட் போர்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள், 1 2 3 4, சரியா? ஸோ இங்கே ஆர்ட் போர்டோட பொசிஷன் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் மாற்றிக்க முடியும், சரியா? வேறு என்ன மாற்றலாம் அப்படின்னா நேமிங். இப்போ இதை என்ன பண்ணுறேன், நேம் மாத்திரேன், டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்கலையே மேலே இது வந்து நான் ஃப்ரண்ட்டுன்னு போடுறேன்.
தெரியுதா, இங்கே ஆல்ரெடி உங்களுக்கு மாறிடும். அதே மாதிரி ஆட்போர்ட் டூ இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நான் நேம் மாற்றிக்க முடியும், ஆட்போர்டோட நேம் மாற்றிக்க முடியும். இப்போ ஜஸ்ட் ஒரு ஆப்ஷன்ஸ்க்காக நான் இது சொல்லிக்கிறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா இதுதான் ஆட்போர்ட் டூ, இது வந்து ஆட்போர்ட் ஒன். இது ரெண்டையும் நான் மாற்றிக்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இப்படி மூவ் பண்ணி இதுக்கு மேலே நீங்கள் போடலாம், சரியா? அதே மாதிரி எங்கே உங்களுக்கு இதை மூவ் பண்ணுமோ நீங்கள் மூவ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, மூவ் அப் இதை கொடுத்தீங்க அப்படின்னாலும் ஆர்ட் போர்டு உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். சில ஆர்ட் போர்டு எனக்கு தேவையில்லை அப்படின்னா அதை கிளிக் பண்ணி சிம்பிள் டெலிட் பண்ணிடுங்க, சரியா? ஸோ இது வந்து ஆர்ட் போர்ட்ஸ் எப்படி வந்து ஆர்ட் போர்ட்னா என்ன, எந்த மாதிரி ஒர்க் பண்ண போகிறோம். ஆர்ட் போர்ட் வந்து எக்ஸாக்டாக பேஜஸ் மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் பண்ண முடியாது, அதாவது பேஜினேஷன் சாஃப்ட்வேர் மாதிரி ஒர்க் பண்ண முடியாது இல்லஸ்ட்ரேட்டரை. பட் ஸ்டில் ஒரு 10 பேஜஸ் 5 பேஜஸ் 6 பேஜஸ் 8 பேஜஸ் இந்த மாதிரியான கம்மியான பேஜஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இல்லஸ்ட்ரேட்டர்லேயே ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா ஹெவி சைஸ்க்கு உங்களுக்கு இன்டிசைன் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. பட் இல்லஸ்ட்ரேட்டரில் நீங்கள் நல்லா டிசைன்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இல்லஸ்ட்ரேட்டரில் உங்களுக்கு ஈஸியாக இந்த மாதிரி ஆர்ட் போர்ட்ஸ் க்ரியேட் பண்ணி அதை கஸ்டமைஸ் பண்ண முடியும். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு என்ன பண்ண முடியும், நீங்கள் டிசைன்ஸ் ஆர்ட் போர்டை டிசைன் பண்ணி பப்ளிஷ் பண்ண முடியும்.